Hi students, welcome to Simha's Classes. Partial differentiation la kuduthirukra functions functionally dependent ah illayandradha inga oru example la paakaporum. Idhaan kuduthirukra question. Let u is equal to x plus y plus z, v is equal to xy plus yz plus zx, and w is equal to x square plus y square plus z square. Are u, v and w functionally dependent? If so, find the relationship. Idha nama kuduthirukra question. Ipo idu eppadi podradendradha nama inga paakaporum. Given u is equal to x plus y plus z, v is equal to xy plus yz plus zx, and w is equal to x square plus y square plus z square. Namakku theriyum, if dou of uvw by dou of xyz is equal to 0 na, then u, v and w are functionally dependent. So nama ipo inga enna panna porom, idoda Jacobian கண்டுபிடிக்கணும். அதுக்கு first derivative of u partially with respect to x, y, z கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி v க்கும் அதே மாதிரி w க்கும் கண்டுபிடிக்கணும். So dou u by dou x, u என்ன x plus y plus z, with respect to x பண்ணும்பொழுது x பட்டு பண்ணால் 1, இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். So I can write 1, and dou u by dou y similarly இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ ஆட் பண்ணால் we get 1. டோ யூ பை டோ டபுள்யூ என்ன ஆகிடும், எக்ஸ் 0 ஆகிடும், வித் ரெஸ்பெக்ட் இசட் பண்ணும்பொழுது ஒய்யும் 0 ஆகிடும். அப் இசடை பொறுத்து பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், எக்ஸ் பண்ணால் இது என்ன ஆகிடும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இது 1 ஆகிடும். ஸோ ப்ராடக்டில் ஒய் இருக்கிறதுனால ஒய் ப்ளஸ், இங்கே with respect to x பண்ணும்போது இது 0 ஆகிடும், இங்கே இதை பண்ணோம்னா we get zன்னு வரும். ஸோ டோ வி பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட். அடுத்தது டோ வி பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், அப்போ அதே மாதிரி தான் இங்கே இதை பண்ணால் எக்ஸு, இங்கே இதை பண்ணால் இசட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட்னு வரும், இது 0 ஆகிடும். அதே மாதிரி டோ வி பை டோ இசட், இசடை பொறுத்து பண்ணும்பொழுது இது 0, இங்கே y வரும், இங்கே x வரும். ஸோ ஐ கேன் ரைட் y ப்ளஸ் எக்ஸ். இப்போது டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் 2x, இதுவும் 0, இதுவும் 0. அதே மாதிரி டோ டபிள்யூ பை டோ y, தட் இஸ் ஈக்குவல் டு இது 0, இது 2yன்னு வரும், இது 0. ஸோ ஐ கேன் ரைட் 2y. டோ டபிள்யூ பை டோ இசட், இதுவும் 0, இதுவும் 0, இதை பண்ணால் 2z. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஜெகோபியன் ஆஃப் uvw by xyz என்ன ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஆஃப் யூவை ரோ வைஸாக எழுதுகிறேன், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் xyz எழுதணும். அப்போ எப்படி வரும், டோ யூ பை டோ எக்ஸ், அடுத்தது டோ யூ பை டோ ஒய், அடுத்தது டோ யூ பை டோ இசட். செகண்ட் ரோ டோ வி பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய், டோ வி பை டோ இசட். அடுத்தது டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய், டோ பை டோ இசட். இதோட டிட்டர்மினண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவெல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ 1, டோ யூ பை டோ ஐயோட வேல்யூவும் 1, டோ யூ பை டோ இசட் அதோட வேல்யூவும் 1. ஸோ எழுதிட்டோம். அடுத்தது இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டோ வி பை டோ எக்ஸ், ஒய் ப்ளஸ் இசட், டோ வி பை டோ ஒய், எக்ஸ் ப்ளஸ் இசட், டோ வி பை டோ இசட், ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். அடுத்தது இங்கே தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் 2x, டோ டபிள்யூ பை டோ ஒய் 2y, டோ டபிள்யூ பை டோ இசட் 2zன்னு வரும். இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம 0 வருதான்னு செக் பண்ணணும். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் நான் இந்த ரோ எக்ஸ்பான்ஷனாக இதை டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ 1 இப்போ திஸ் இன்ட்டு திஸ் அப்போ 2z இதை மல்டிப்ளை பண்ணணும். 2xz ப்ளஸ் 2z2 மைனஸ் இந்த டேர்மால் இதை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? மைனஸ் 2y2 இங்கேயும் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 2xy இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. மைனஸ் 1 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிக்கிட்டா இதை இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 2yz அப்புறம் ப்ளஸ் 2z2 இங்கே மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ் இன்ட்டுன்னு எழுதணும். 2x இன்ட்டு திஸ் அப்போ மைனஸ் 2xy மைனஸ் 2x2 ப்ளஸ் 1 இன்ட்டு திஸ் இன்ட்டு திஸ் இப்போ என்ன வரும்? 2y2 ப்ளஸ் 2yz மைனஸ் 2x2 மைனஸ் 2xz இந்த ஒன்றால் இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். பண்ணால் 2xz ப்ளஸ் 2z2 மைனஸ் 2y2 மைனஸ் 2xy இந்த மைனஸ் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்னவா மாறிடும்? மைனஸ் 2yz மைனஸ் 2z2 ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2x2 இங்கே ப்ளஸ் 2y2 ப்ளஸ் 2yz minus 2x2 minus 2xz இப்போ 2xz உம் 2xz உம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 2z2 இங்கே ப்ளஸ் டேர்மு அகெயின் இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 2y2 இங்கே ப்ளஸ் 2y2 இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2xy ப்ளஸ் 2xy கெட் கேன்சல். மைனஸ் 2yz ப்ளஸ் 2yz கெட் கேன்சல். ப்ளஸ் 2x2 மைனஸ் 2x2 கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பாருங்கள், நம்ம டிட்டர்மினண்ட்டை 0ன்னு காமிச்சிட்டோம். தேர்ஃபோர் u, v and w are functionally dependent. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சரை முடிச்சிட்டோம். இப்போ ஃபங்க்ஷனலி டிபெண்ட்டாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு கண்டுபிடிப்போம். சின்ஸ் எனக்கு வந்து ஸ்கொயரில் எக்ஸெல்லாம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? யூவை ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். ஸோ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள் ஃபார்முலா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னா எழுதிக்கலாம், டபுள்யூன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக டபுள்யூ ப்ளஸ் இதில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா வி கெட் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ்னு வரும். ஸோ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ ப்ளஸ் இப்போ பாருங்களேன் இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். இதுதான் வி. ஸோ ஐ கேன் ரைட் 2v. ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான relationship. u square is equal to w plus 2v. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளம்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.